அனைவருக்கும் வணக்கம். சஸ்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், மனு தர்மம் என்கிற இந்து தர்மத்தில் பெண்களை விபச்சாரி என்று சொல்கிறது என்று செத்து போன மனு தர்மத்தை எடுத்துக்கொண்டு தற்சமயம் அரசியலில் பரபரப்பாக களத்தில் இறங்கி மக்களிடையே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். அதை கேட்டவுடன் இந்தி இயக்கங்கள் எல்லாம் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நானும் ஒரு சராசரி பெண்தான் என்று நான் களத்தில் இறங்கி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேலும் எல்லோரும் என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி என்னவென்றால், இந்து சமுதாயத்தில் மனு தர்மம் என்பது எழுதப்பட்டிருப்பதை தானே திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று என்னிடம் எல்லோரும் கேட்டார்கள். கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் சொன்ன கூற்று இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் செத்து போன மனு தர்மத்தை வைத்துக்கொண்டு விடுதலை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அரசியலில் மிகவும் ஆளுமையோடும் கருத்துக்களோடும் மக்களை சந்தித்து மிகவும் களப்பணியில் ஈடுபட்டு மிக சரியான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் அவர், இவ்வளவு நாட்களாக அரசியல் செய்து கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்கள் இந்த மனு தர்மத்தை பற்றி பேசாமல் இப்பொழுது 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமாக தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றுக் கொண்டே இருக்கிறார். இவர் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் மக்களிடம் இனிமேல் எடுபடாது. எனவே இந்த மனு தர்மம் என்கிற சட்டத்தை எடுத்துக்கொண்டு இவர் பேசுவது இந்து மதத்திலேயே பிறந்து கொண்டு இந்துவாக இருந்து கொண்டு இந்து கடவுளை பற்றி விமர்சனம் செய்வது, இந்து கடவுள்களை தவறாக பேசுவது, இந்து பெண்களை பற்றி தவறாக பேசுவது, இப்படி இருக்கும் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சற்றே யோசிக்க வேண்டும். நீங்கள் இந்து மதத்தில் பிறந்தவர் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளாவதாக கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? உங்கள் முகத்தில் ஒரு நாளாவது திருநூர் பூசியிருக்கிறீர்களா? ஆனால் சமீப காலமாக மட்டும் மனு தர்மம் என்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் அரசியல் நாடகம் தமிழ்நாட்டில் இனிமேல் எடுபடவே எடுபடாது. நான் களத்தில் மக்களை சந்தித்து தொல் திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்தை இந்து மக்களிடையே, குறிப்பாக கிராமப்புற மக்கள், நகர்ப்புற பெண்களிடையே இது பற்றிய கருத்துக்களை கேட்டபோது, நாம் எந்த நூற்றாண்டில் இருக்கின்றோம், இவர் செத்து போன மனு தர்மத்தை வைத்துக் கொண்டு இவர் அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே அவரது கூற்று முற்றிலும் சரியான தவறு என்று மக்களிடையே கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே திருமாவளவன் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் அரசியல் செய்யுங்கள். உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் அதற்காக இந்து கடவுளை விமர்சனம் செய்வது, இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவது இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் பேசும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு நாங்கள் ஒன்று பொம்மைகள் கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதற்கு தகுந்த பதிலடி கண்டிப்பாக நாங்கள் இந்து இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பதிலடி தருவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரு தொல் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் இப்பொழுது ரீசண்டாக முருகனுடைய வேல் வழிபாடு பாஜக வேல் ரத யாத்திரை நடத்துகிறதற்கு அதற்கு தாங்கள் மிகவும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்களும் இந்துவாக பிறந்து கடவுள் மேலும் பக்தி வைக்க மாட்டீர்கள். தமிழ் முதற் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமானை இது ரத யாத்திரை வேல் எடுத்து நாங்கள் ரத யாத்திரை நடத்தினால் அதற்கு உங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் மண்ணு வெங்காய மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் உங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இருக்கும் வரை இந்து சமுதாயம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கும். ஆனால் உங்களுடைய கொக்கர்
சுட்டெரிப்புக்கு உங்களுடைய மிரட்டலுக்கு உங்களுடைய ஆவேச பேச்சுக்கு இந்துக்கள் ஒருபோதும் அடிபடிய மாட்டார்கள். அதே மாதிரி இந்து தலைவர்களும் ஒருபோதும் யாரிடம் அடிபணிந்து போகவும் மாட்டோம். களத்தில் இறங்கி யாராக இருந்தாலும் இந்த கடவுளை விமர்சனம் செய்யும் எந்த கயவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் தக்க பதிலடி களத்தில் இறங்கி சரியான பாடத்தை புகட்டுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் அனைத்து இந்து மக்களும் சற்றே சகோதர சகோதரிகள் யோசிக்க வேண்டும். நமக்குள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடவுளை ஒரு மனிதன் தவறாக விமர்சனம் செய்யும் போது அதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தராமல் கண்டிப்பாக நீங்கள் பதிலடி தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.